வெல்கம் டு க்ளோனிங் அக்வா பெட்ஸ். நம்ம ரீசெண்டாக ஃபிஷ் கண்டிஷன் பண்ணுறது பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அது நிறைய பேருக்கு நீங்கள் புரியலனு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபிஷ்ஷை கண்டிஷன் பண்ணுறது எப்படின்னு நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபிஷ் கண்டிஷன் பண்ணுறதுனா என்ன, ஃபிஷ் கண்டிஷன் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபிஷ் கண்டிஷன் பண்ணுறது அப்படின்னா ஃபிஷ்ஷை வாங்கிட்டு போயிட்டு நம்ம டேங்க்கில் கொஞ்ச நேரம் வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவரை பிரித்து தண்ணி ஆட் பண்ணி விடுறதாங்க. இதை நாங்கள் ப்ரீஃபாக எப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் மீன் கொண்டு வர கண்டிஷன் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் மீன் வாங்கிட்டு வரும்போது மீனில் ஏதாவது டிக்ஸு இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம ஏதாவது இருக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் மீனை ட்ராவல் பண்ணும்போது அது டெம்பரேச்சர் இஷ்யூஸ் இருக்கும். அதாவது டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா அதிகமாகிடும் இல்லை கம்மியாகிடும் உங்கள் டேங்க் விட. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மீன் டெய்லு சமையலாம் அங்கங்கே அந்த கவரில் ஆடுது இல்லைங்களா, அந்த டிரான்ஸ்போர்ட்டப்போ ஆடும்போது டேமேஜஸ் இருக்கும். அந்த டேமேஜஸில் இன்ஜினியன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஃபங்கல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுனா நம்ம டேங்க்கில் உள்ள மற்ற மீன்களுக்கும் பரவும். நார்மலாக இப்போ அனிமல்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா காயானுச்சு அப்படின்னா அதே அதோட நாக்களை க்ளீன் பண்ணிக்கும் அந்த இன்ஃபெக்ஷன்லாம். ஃபிஷ்ஷால் அப்படி பண்ணிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மீனில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை இன்னொரு மீனுங்க போய் கடிச்சு சாப்பிடும். அப்போ அந்த மீனுக்கு இன்டர்னலாக ஃபங்கல் இன்ஜுரின்னு வரும். இதுக்கு எக்ஸ்டர்னலாக ஃபங்கல் இன்ஜுரின் இருக்கும். டோட்டலாக ஃபங்கல்னால எஃபெக்ட் ஆகி நிறையா மீனுங்க இறந்து போகும் டேங்க்கில். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்றக்காக தான் நம்ம கண்டிஷன் பண்ணி விடுறோம் மீனை. இப்போ கண்டிஷன் பண்ணுறது எப்படின்னு ப்ரீஃபாக பார்க்கலாம். மீனை வீட்டுக்கு வாங்கிட்டு போனோடனே அதை விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டேங்க்கில் விட போகிறீங்களோ அந்த டேங்க்லேருந்து தண்ணி நீங்கள் எடுக்கணும். தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஓஸ் கூட யூஸ் பண்ணலாம், சைபன் ஓஸ் கூட. இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நம்மகிட்ட எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. மீன் நீந்திர அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க தண்ணியை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டேங்க்லேருந்து தண்ணி எடுத்துருக்கேன். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீன் நம்ம கண்டிஷன் பண்ணுறோம், அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் இதே ஒரு 10 மீன் 20 மீன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க நிறைய எக்ஸ்ட்ராவே. தண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் யூஸ் பண்ணணும். மீன் ட்ராவலிங் வந்து கொஞ்சம் ட்ராவலிங்கால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு. இது பார்த்திங்கன்னா 100 லிட்டர்ஸ்க்கு 10 ml கொடுத்துருப்பாங்க. டோசேஜ்லாம் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குமோ அப்ராச் பண்ணால் அந்த அளவுக்கு நீங்கள் டோசேஜ் போட்டால் போதும். நம்ம 2 ml ஸ்ட்ரெஸ்ஸில் ஊற்றிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ml நம்ம பேக்டோனியில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பேக்டோனியில் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மீனில் ஏதாவது சின்ன சின்ன காயம் இன்ஜுரின் இன்ஃபெக்ஷன் திக்ஸு இந்த மாதிரி ஜென்ரலாக என்ன ப்ராப்ளம்னாலும் இது கேட்கும் ஆல்மோஸ்ட்டு. இதில் ஒரு 2 ml போடுறேன் நான். இந்த டேங்க்கில் விடுறதுக்காக அந்த டேங்க்லேருந்து தண்ணியெலாம் நம்ம எடுத்து கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் இதில் டெமோ காருக்காக ஏஞ்சல் ஃபிஷ் செலக்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஏன் ஏஞ்சல் ஃபிஷ் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காமனாக கஸ்டமர் எல்லாமே சொல்கிறது என்னென்னா ஏஞ்சல் ரொம்ப சென்சிட்டிவ், ஈஸியாக இறந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஞ்சல் டிஸ்கஸ் இது எல்லாமே பக்காவாக கண்டிஷன் பண்ணி விட்டிங்கன்னா இறக்கவே இருக்காது. அதுக்காக தான் நாங்கள் இதை டெமோவாக எடுத்துருக்கோம். நீங்கள் எடுத்து வச்ச தண்ணியில் இப்படி ஒரு 1/2 hour நீங்கள் மிதக்க வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 1/2 hour வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ட்ராவல்னால டிஃப்ரெண்ட்டான டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியோட ஈக்குவல் ஆகும். இந்த தண்ணியில் என்ன டெம்பரேச்சர், அதாவது உங்கள் டேங்க்கில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சருக்கு இந்த மீனில் இருக்கிற தண்ணியும் அடாப்ட் ஆகிக்கும். ரெண்டும் ஒரே ஈக்குவல் டெம்பரேச்சர் வந்துடும். இப்போ இதை அப்படியே 1/2 hour விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆயிடுச்சு. 1/2 hour கழிச்சு நீங்கள் இந்த பேக்கை பிரிக்கணும். பிரிச்சுட்டு நீங்கள் இதுக்குள்ளே கொட்டக்கூடாது ஃபிஷ்ஷை, அப்படி தண்ணியோட ஊற்றக்கூடாது. மெல்லமாக தண்ணியை ஆட் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டபுள் உள்ள தண்ணியை கவரில் ஆட் பண்ணும் மெல்லமாக. எதுக்காகனா இந்த வாட்டரில் உள்ள பேராமீட்டர்ஸும் நீங்கள் கவரில் இருக்க பேராமீட்டரும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அந்த பேராமீட்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீன் அடாப்ட் பண்ணும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஊற்றுனீங்க அப்படின்னா டோட்டலாக பேராமீட்டர்ஸ்லாம் மாறிடும், மீன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இப்படி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 minutes நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக மீனை விட்டுணும். 2 minutes ஆயிடுச்சு. 2 minutes அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மீன் நீங்கள் மெல்லமாக இதை சாக்கணும். இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டபுள்யூ 10 minutes விட்டுருங்க. 10 minutes அப்படியே அந்த வாட்டரில் ரிலாக்ஸ் ஆகட்டும். ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நெட்டில் எடுத்து நீங்கள் தனியாக டேங்க்கில் போட்டுடலாம். இப்போ ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒரு நெட்டில் எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷை, எடுத்து நீங்கள் டேங்க்கில் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கண்டிஷன் பண்ணுற மூலமாக மீன் எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது க்யூர் ஆகிடும்.